ஏன்னா துளாராசியில் இருக்கக்கூடிய வயதான ஆண்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை உறவு முறையில் இருந்தக்கூடிய பகை உணர்ச்சி அதுபோக இந்த தன்னுடைய நட்பு வட்டத்தில் இருந்தக்கூடிய விரிசல் இதெல்லாம் சரியாகி உங்களுக்கு பேச்சுவார்த்தை மூலியமாகவே தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்போம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய க மாணவ மணிகள் அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு பேர புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்றவங்க அல்லது குழந்தை இல்லாமல் சொல்றவங்களுக்கெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால இந்த மாதம் குழந்தை உருவாக போது அதுவும் உங்களுடைய பிரார்த்தனை நாள் தான் என்பதால் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவுள்ள ஆவணி மாதம் ஆவணி மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த ஆவணி மாத பலன்களை சொல்வதற்கு முன் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி ஒன்று பிறக்க இருக்குது ஆவணி அப்படிங்கிறது ஆடி முடிந்து ஆவணியில் அடி எடுத்து வைக்கக்கூடிய அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு அப்படின்னா என்னன்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு மேலே நம்ம எல்லா நிகழ்வும் செஞ்சாலும் ஆடி கழிந்த பிறகு ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம மேம்படுத்தி மேலே போகக்கூடிய ஒரு அற்புதம் மேலேனா என்னங்கன்னா வாழ்க்கையில் உயர்வுக்கு போகக்கூடிய ஒரு தருணம் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆவணி மதெலாம் முது முதற் கடவுள்னு சொல்லக்கூடிய யானை முகத்தான் என் அப்பன் பெருமான் பிறந்த அற்புதமான மாதம் ஸோ இந்த மாதத்தில் நம்ம முத மொதல் இந்த விநாயக பகவானை வணங்கி அவனுடைய அருளால் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய கடுமையான தோஷம் சாபம் எல்லாம் நிவர்த்தியாகி இந்த ஆவணி முதல் எல்லோ விதமான சிறப்பான பலனையும் நம்ம நேரில் அனைவரும் பரிபூர்ணமாக அனுபவிக்கணும் அப்படின்னு உங்கள் சார்பாக அந்த ஆணை முகனை வணங்கி அந்த சம்பந்த விநாயகரை வணங்கி அந்த சங்கு பிள்ளையாரை வணங்கி இந்த நிகழ்வுக்கு செல்லுவோம் வாருங்கள் ஆவணி மாத பலன்கள்ல துலா ராசி துளாராசி சுக்கரனுடைய வீடாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல துலாராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம்ங்க சிம்மத்துல சுக்கரனும் சூரியனும் இணையக்கூடிய இந்த மாதம் நீங்க எடுத்த முயற்சியில் எல்லாம் வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த காலகட்டம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சமீப காலமாக தொழில் பொண்ணே சார் வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருந்துச்சு சார் சொல்றவங்களுக்கெல்லாம் தொழிலில் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஆரம்பம் துலாராசியில் இருக்கிறவர்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு குலதெய்வத்தினுடைய அருள்னால நெருநாட்களாக உங்களுக்கு குறைகள் இருந்தக்கூடிய தன்மையெல்லாம் மாறி அதாவது மனைவிக்கு உடல் ஆரோக்கியம் வைத்திய செலவு அல்லது உங்களுக்கே இருந்தக்கூடிய நோய் நொடிகளினுடைய தாக்கம் இதிலெல்லாம் இருந்து முற்றிலும் விடுபட்டு அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது ஸோ துளாராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அலைச்சல் இருக்குதுன்னு கொண்டு அலட்சியப்படுத்தாமல் அலைந்து திரியுங்கள் அழைப்புக்கு தகுந்த ஆதாயம் உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இம்மாதம் ஏன்னா துளாராசியில் இருக்கக்கூடிய வயதான ஆண்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை உறவு முறையில் இருந்தக்கூடிய பகை உணர்ச்சி அதுபோக இந்த தன்னுடைய நட்பு வட்டத்துல இருந்தக்கூடிய விரிசல் இதெல்லாம் சரியாகி உங்களுக்கு பேச்சுவார்த்தை மூலியமாகவே தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பும் கோர்ட்டு கேஸில் வழக்குகள் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய அமைப்பும் அதே நேரத்துல உங்களிடம் வந்து நெடு நாட்களாக உங்களுக்கு எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் உங்களை தேடி வரும் பொழுது சற்று இறங்கி விட்டு கொடுத்து செல்வது உங்களுடைய அலைச்சலையும் உங்களுடைய பொருளாதார பொருளாதார இழப்பையும் தடு தவிர்க்கும் என்பதை நினைவில் கொண்டு உங்களுடைய பிடிவாதத்தை குறைத்து சில விஷயத்தில் எடுத்தவுடனே விட்டு கொடுக்காமல் ஆலோசனை செய்து விட்டு கொடுப்பது எல்லா வகையிலும் நன்மை கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய மதம் துளாராசியருக்கு இந்த கன்னிமிக்க துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பிரதானமாக பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கும் இரட்டிப்பு லாபம் உண்டு பெத்த பிள்ளைகள் பேச்சை கேட்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் புதிதாக எடுக்கக்கூடிய முயற்சிக்கு ஒரு வெற்றி வெற்றியே சூழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இதற்கெல்லாம் மேலாக புதிதாக வீடு வாசல் கற்றவங்க நெடுநாட்களாக தடங்கள்ல இருந்தவங்களுக்கு உங்கள் பெயரை சூட்டக்கூடிய அமைப்பு உண்டு பெரிய விழாக்கள் விழாக்கள் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய அமைப்பு உண்டு உங்களை பாராமுகம் பார்த்தவங்க அல்லது உங்களை தெரிந்து கண்டுகொள்ளாமல் இருந்தவர்கள்லாம் உங்களை தெரிந்து நாடி தேடி ஓடி வரக்கூடிய காலகட்டம் மகிழ்ச்சி உண்டு என்பதை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு உணர்த்துதுங்க இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தன் கணவருக்கு செலவினமாகவே இருக்குது சார் என் பேச்சே கேட்க மாட்டேங்கிற சார்னு சொல்லி புலம்பி கொண்டு இருந்தவர்களாம் கணவர் உங்களுடன் ஆலோசனை கேட்டு செய்யக்கூடிய அமைப்பு உண்டு நெடுநாட்களாக நக நட நகை நடனா அடகு கடையில் திரும்பி திருப்பக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் பொன் பொருள் சேர்க்கக்கூடிய காலகட்டமும் இருப்பதால் ஒரு நகை அணிகலன்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய காலகட்டம் உண்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய க மாணவ மணிகள் அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு பேர பாக்கியம் இல்லைன்னு சொல்றவங்க அல்லது குழந்தை இல்லாமல் சொல்றதுவங்களுக்கெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால இந்த மாதம் குழந்தை உருவாக போகுது அதுவும் உங்களுடைய பிரார்த்தனை தான் என்பதால் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் மாணவ மனைகளுக்கு படிப்பு துறையில எல்லாம் நல்லா இருந்தாலும் பாதிப்பில்லை அது பாதிப்பில்லை என்ற அலட்சியமாக இருப்பதால் எப்பொழுதுமே பாதிப்பு இல்லாமல் இருப்பதனால் அடிக்கடி ரீகல்ஷன் பண்ணிட்டே இருக்கணும் அதாவது அதை படித்து கொண்டே இருக்கணும் என்பது பல வகைகளின் முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் படிப்பில் பாதிப்பு என்றுமே இருக்காது என்பதை உணர்த்தக்கூடியது ஆவணி மாதம் காதலர் காதலருக்கு சகிப்புத்தன்மை மட்டும் இல்லாமல் சந்தோஷமா போய்க் இருக்கக்கூடிய உங்களுக்கு சிறு சிறு வாக்குவாதங்கள் சிறு சிறு முரண்பாடுகள் சிறு சிறு பிடிவாளங்கள் ஏற்படுவது சகஜமே ஆவணி மாதம் பதினைஞ்சாம் தேதி மேலே இந்த நிலைமை மாறும் அதனால் ஒருத்தரை ஒருத்தர் பிரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் பிடிவாதத்தை தளர்த்தி கொள்வது பக்குவத்தை ஏற்படுத்தும் பக்குவத்தினால் பாதிப்பு இருக்காது காதல் இணை இணக்கம் கூடும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்கள் எல்லோ வகையிலையும் நன்மை பயக்கும் என்பதை புரிந்து கொண்டால் எல்லா வகையிலையும் வெற்றி உண்டு என்பதை துலாராசில இருக்கக்கூடிய காதலர்களுக்கு ஆவணி மாதம் அற்புதமாக உணர்த்தக்கூடிய காலகட்டம் இது என்பதை ஆவணி மாதம் உங்களுக்கு உணர்த்துகிறதுங்க பிரதானமாக அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடப்பதற்கு ஆவணம் இருபத்தி ரெண்டு தேதி முடிக்க சற்று பொறுமை தேவை உங்களுடைய ஃபைல் எந்த நேரமும் கையெழுத்தாகலாம் உங்க நீங்கள் தேவை உங்களுடைய வேலை பார்க்க பணியிடத்துக்கு இவர் தான் தகுதியான அல்னு உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க அது முடிய கொஞ்சம் பொறுமையை காத்துருங்க குலதெய்வ வழிபாட கூட்டிக் கொள்ளுங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான மதமாக இருந்தாலும் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிடுது சார் என்னுடைய எய்ம்ஸ் ட்ரீம்லாம் இது இல்லை பெரிய லெவல்ல பெரிய படத்துலயோ அல்லது பெரிய நிகழ்ச்சிகளையோ நான் பெரும்பாலும் வாங்கிட்டு இருக்கிறேன் இப்போ இது வந்து இட்ஸ் ஓகே கிடையாது சார் இப்போ பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையா இருக்குன்னு புலம்பிக் கொண்டு இருக்கிறவர்களை பெரிய நிகழ்ச்சியில் நீங்களும் ஒரு பங்குதாரராக சேர்ந்து உங்களுடைய உழைப்பின் முக்கியத்துவத்தினால அந்த நிகழ்ச்சியும் வெற்றி பெற போது நீங்களும் பெரு பேரும் பூணும் அடைய போகிறீங்க அதுக்கு ஆவணி இருபத்தொன்று இருபத்தொன்று தேதி முடிக்க பொறுமையை கடைபிடிங்கள் பெருமையான வாழ்க்கை உண்டு உழைப்பை கூட்டிக் கொள்ளுங்கள் உழைப்பு விஷயத்தில் செற்றும் சோம்பேதனம் பெறாமல் இருங்கள் பல வகையிலும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஆவணி மாதம் துலாராசிக்காரர்களுக்கு டெட்லி ஸ்லோவாக சில விஷயங்கள் நடக்க இருந்தாலும் முடிவில் மிகப்பெரிய வெற்றியே கொடுக்கக்கூடிய மாதமாக அமை அமைவதால் ஆரம்ப ஸ்லோவாக போகுதுன்னு சுணக்கமா இல்லாமல் முயற்சியை கூட்டிக் கொள்ளுங்கள் உழைப்பை கூட்டிக் கொள்ளுங்கள் எல்லோ வகையிலும் நன்மை பயக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த துளாராசிக்காரர்கள் பிரதானமாக இந்த மாதம் என்ன ஆலர் ஒயிட் கலர் தான் உங்களுக்கு இந்த மாதம் ஒயிட் யூஸ் பண்றது மில்க் ஒயிட் யூஸ் பண்றது இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய நிறங்கள் அமையும் அதனால துளாராசில இருக்கிறவங்க வெற்றியை பெறுவதற்கு வெள்ளை கலரை யூஸ் பண்ணுவது சிறப்பான பலனை கொடுக்கும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஒன்பது எட்டு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அமையும் ஐந்து ஒன்பது எட்டு துளாராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் அதிர்ஷ்ட எண்கள் அமையும் துளாராசிக்காரர்கள் தங்களுடைய குலதெய்வ வழிபாடுகள் மட்டும் இல்லாமல் பெற்றோருடைய ஆசிர்வாதம் பண்ணுவது பெற்றோர் இல்லாத பட்சத்தில் பெற்றோர்களுக்கு நினைத்து அவர்கள் பிடித்தமான உணவு ஆடைகளை பிறருக்கு தானம் கொடுப்பது பெற்றோர் இருப்பவர்கள் பெற்றோரை வணங்குவது பெற்றோருக்கு வேண்டிய காரியங்களை செய்வது துளாராசிரியர்களுக்கு எல்லோ வகையிலும் வெற்றியை கொடுக்கும் மாறாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷத்தையும் நீக்கும் நோய் நொடிகளில் விடுதலை கிடைக்கும் துலாராசியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் அதே நேரம் வெடுகு வெடுகு என்று பேசுவது கோபமாக பேசுவது பேசிவிட்டு மன்னிப்பு கேட்குற தன்மையை மறந்துவிட்டு எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பது பேசி பேசி தீர்த்து என்ற ஒரு நடைமுறைக்கு வாருங்கள் ஆவணி மாதம் துலாராசிகர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியை கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான மாதம்